Hi friends, வணக்கம் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் யூனி சேனல் ஸோ இன்னைக்கு வந்து சிக்கன் ட்ரம்ஸ்டிக்ஸ் டவா ஃப்ரை எப்படி பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஸோ இந்த லாக்டவுன் பீரியடில் வீட்டில் டிஃப்ரெண்ட் ரெசிபி ட்ரை பண்ணிருந்தோம் அதில் இன்னைக்கு வந்து இந்த சிக்கன் ட்ரம்ஸ்டிக்ஸ் ஸோ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 6 பீஸ் எடுத்திருக்கோம் 6 சிக்கன் ட்ரம்ஸ்டிக் பீசஸ் இதை வந்து நல்லா எலும்பு வரைக்கும் நல்லா வெட்டி மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு இது மேரினேட் பண்ணிடலாம் ஸோ மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு குண்டான எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே தேவையான அளவு தயிர் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் இஞ்சி பூடு விழுது ஆல்ரெடி நம்ம சிக்கனில் நிறைய மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் அதனால இதில் மேரினேஷனில் கொஞ்சம் கம்மியாக தான் போடுறோம் ஓகே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பெப்பர் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க சிக்கனுக்கு பெப்பர் போட்டால் அருமையாக இருக்கும் ஸோ நாங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் ஒரு 1/2 எலுமிச்சபழம் போட்டுக்கோங்க ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் ஸோ இந்த ரெடி பண்ண மேரினேஷனுக்குள்ள நம்ம சிக்கனை போட ஆரம்பிச்சிடுறோம் இது கொஞ்சம் கையால் நல்லா பிசைஞ்சால் தான் நல்ல மசாலா எல்லாம் போய் சேரும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நல்லா அந்த சிக்கனில் போட்டிருக்க வெட்டுக்குள்ளே மசாலா போய் சேரணும் எலும்பு வரைக்கும் போய் டச் ஆகணும் அப்போ தான் நல்லா இறங்கி ருசியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்க எல்லா சிக்கனும் நல்லா மசாலா ஊறிக்கிட்டு இருக்கு இது வந்து ஒரு 1/2 hour 1 hour ஊற வச்சாலும் போதும் சூப்பராக வந்துடும் இந்த மேரினேட் பண்ண சிக்கனை வந்து ஒரு தட்டை வச்சு மூடிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறோம் ஒரு 1/2 hour to 1 hour வச்சா போதும் நல்லா மிக்ஸ் ஆயிரும் ஸோ டவா ஃப்ரை ஆரம்பிக்க போகிறோம் ஸோ டவா ஹீட் ஆகிடுச்சு இப்போ வந்து ஆயில் போட்டுக்கலாம் ஸோ ஆயில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் ஸோ டவா ஃப்ரை தான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் டீப் ஃப்ரை இல்லை ஸோ அதனால ஷாலோ ஃப்ரைக்கு தேவையான ஆயில் போட்டுக்கலாம் ஸோ இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு ஸோ நம்ம இப்போ மேரினேட் பண்ண சிக்கனை வந்து ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிடலாம் ஸோ நம்மகிட்ட ஒரு 6 சிக்கன் பீசஸ் இருக்குது ஸோ இப்போ 3 போட போகிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு அப்புறம் போட்டவுடனே நல்லா தெரிஞ்சுது எண்ணெய் கொதிக்கிற சவுண்ட் பாருங்க அப்படியே நல்ல படபட படபடன்னு அடிக்குது இப்போ நம்ம சிக்கன் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு ஸோ இப்போ நம்ம திரும்பி போட்டுடலாம் பாருங்க நல்லா வெந்திருக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கு நல்லா ரோஸ்ட் ஆன போல நல்ல டேஸ்ட் இருக்கு இந்த சிக்கனில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கீரி இருப்போம் நல்லா எலும்பு வரைக்கும் கீரி இருக்குது அதனால நல்ல எலும்பு வரைக்கும் நல்ல சதையெல்லாம் நல்லா வேகும் சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்துகிட்டு இருக்கு லைட்டாக டேஸ்ட் பண்ணோம் டேஸ்ட் அள்ளுது அப்படியே ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் வேக விடலான்னு இருக்கோம் இன்னும் அந்த ஸ்டாக் அந்த ஸ்பெஷ் வந்து அப்படியே திட்டிட்டு வரணும் இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் ட்ரிப் எடுத்தாச்சு செம்மையாக வந்துருக்கு கலர் டேஸ்ட் சான்ஸ் இல்லை லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் சூப்பராக இருக்கு இப்போ அடுத்த 3 போட்டிருக்கேன் சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஸோ மீதி இருக்க 3 உள்ளே போட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணிகிட்டு இருக்கேன் கலரை பாருங்கள் டெக்ஸ்சரை பாருங்கள் இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும் கருக்கிற மாதிரி தெரியும் இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு
அப்பதான் அந்த சிக்கனோட டேஸ்ட் தெரியும். நம்ம டேஸ்ட் பண்ணிரலாம். லெமன் வந்து லைட்டா புளிஞ்சிட்டு செம்மையா இருக்கு. சொல்ல வார்த்தை இல்லைங்க. பாருங்க ஃப்ரெஷ்ஷா பாருங்க, செம்மையா இருக்கு. ஸோ இந்த லாக்டவுன்ல நிறைய குக்கிங் வீடியோ போடலான்னு இருக்கோம். ஸோ இந்த மேல நிறைய வீடியோ பார்க்கணும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பெல் ஐக்கான் தட்டி விட்டுருங்க. ஸோ இன் சீ நெக்ஸ்ட் வீடியோ. டில் தென் பாய், டேக் கேர்.